Hello viewers, welcome to Mr. BRU channel. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிறப்பான மெல்பர்னின் ஆல்டோனா கடல். அலைகள்லாம் இன்னைக்கு ரொம்ப அருமையா இருக்கு. இன்னைக்கு சண்டே, சண்டேனா ரெண்டு அப்படின்னு சொல்ற மாதிரி பிரியாணியும் சாப்பிட்டாச்சு. இப்போ அலையிலையும் நம்ம சுற்றிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல போறோம். அது என்னன்னா, இந்திய மக்களை சிறப்பாக இன்ஸ்பயர் செய்வது இந்தியன் கிரிக்கெட் டீம். நீங்களே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாலையும் இங்கிலாந்துலேயும் இந்தியன் டீம் போட்டி, ஆஸ்திரேலியாவில் எல்லோரும் அடிபட்டு மிதிப்பட்டு நிறைய பேர் டீம்லேயும் ஆட முடியல. ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சும் ரொம்ப கேவலமாக தோத்துட்டாங்க. ஆனாலும் கடைசி வரைக்கும் சின்ன பிளேயர் கூட விடாமல் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் தமிழ்நாட்டோட சிறப்பு என்னென்னா, அஸ்வினும் அதோட கூட வாஷிங்டன் சுந்தரும் சிறப்பாக ஆடி ஆஸ்திரேலியாவை மூச்சு திணற திணற தோக்கடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து முதல் டெஸ்ட் மேட்ச் தோற்றவொடனே நம்ம மக்களுக்கு மறுபடியும் நம்பிக்கை போயிடுச்சு. அதுவும் சென்னையிலேயே தோற்றதுனால நம்பிக்கை போயிடுச்சு. ஆனாலும் விடாமுயற்சியாக அடுத்த மூணு டெஸ்ட் மேட்ச்லேயும் இந்தியாண்ட தோக்கடிச்சிட்டாங்க. இது மூலமாக என்ன காட்டுறாங்க அப்படின்னா, என்ன விலைவாசி ஏறினாலும், என்னதான் உங்களுக்கு சம்பளமே கொடுக்கலனாலும், என்னதான் எலெக்ஷனில் உங்களுக்கு ஆதரவாக கொடுத்த வாக்குறுதியெல்லாம் யாரும் செயல்படுத்தலைனாலும், என்னதான் முக்கியமாக 20 ரூபாய் பல்ப 20,000 ரூபாய் வாங்கி ஊழல் செஞ்சாலும் கூட நம்மளால் முன்னுக்கு வர முடியும் அப்படின்றத உங்களுக்கு வந்து எல்லோரும் செஞ்சு காட்டிருக்காங்க. அதனால் இந்திய கிரிக்கெட் அணி மாதிரி வாழ்க்கையில் இருங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் தோண்டதாதுங்க. எத்தனை அலைகளை மாதிரி மோதினாலும் நல்லா சிறப்பாக இருங்க என்று கூறி சண்டே ஈவினிங் குட் பை சொல்வது மிஸ்டர் பிஆர்பி சேனலுக்காக ஏ ஜே.